உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிடுறீங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஆதார் சர்வீசஸில் போய்ட்டு இந்த வெரிஃபை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கோமோ அது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆதார் சர்வீசஸ்லேருந்து அந்த வெரிஃபை ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவும் அதை ஈஸியாக ஹேக் பண்ணிடுறாங்க அப்படின்றதுக்காகவும் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போது ஆதார் நம்பரை வந்து எந்த மொபைலோட லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு உங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு ஆதார் ஆயுஷ்மான் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா pmj.government.in அப்படின்ற அந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வரும். இதை வந்து இதுவும் இன்னொரு ஆப்ஷன் தான், நமக்கு ஆதார் கார்டே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். ஓகே, இதில் வந்து பிஎம்ஜே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஆக்சுவலாக தமிழ்நாடுன்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஆதார் நம்பர் அப்படின்ற பாக்ஸில் வந்து உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நம்பரை பார்த்து அப்படியே மிஸ்டேக் இல்லாமல் அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே அந்த டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெஜிஸ்டரான மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதுபோக உங்களோட எந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் லிங்க் பண்ணிக்கிங்களோ அந்த மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து கீழே ஷோ ஆகும். இந்த இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா 7278, இதான் வந்து என்னோடய மொபைல் நம்பரு, லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரு. இந்த மொபைல் நம்பரில் லாஸ்ட் 4 டிஜிட் தெரிஞ்சாலே நம்ம எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். அந்த டெக்னிக்கை வச்சு ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்.